கிரீட்டிங்ஸ். இந்த கிரகணத்தில் T61 to 70 அளவு தொகை நீங்கள் ஏன் வீடியோ தொகை ஏன் என்ன எய்தா அது நோக்கி ஏன் யூஸ் ஆடுத அது ஏன் எஃபெக்ட் ஆடுத இதுன்னு நாங்கள் வீடியோ நோடவுனா இன்னும் ஹத்து வீடியோ தொகை நாங்கள் இன்னும் 30 வீடியோ தோது மொத்தம் 70 வீடியோஸ் தொகை 70 வீடியோஸ் முடிச்சுட்டேன். இந்த பர்பஸ் என்னதில் அதாவது நாங்கள் வந்து யூ ஆர் ப்ரிப்பேரிங் அவர் கம்யூனிட்டி டு அக்செப்ட் குட் திங்ஸ் அத்த பர்பஸ் நாங்கள் வந்து நாங்கள் இவ்வளோ ரெடியானா நாங்கள் வந்து உள்ளி ஜாம் பண்ணுறா ஆ உள்ளி ஜாமும் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு வி ஆர் கெட்டிங் ரெடி. அது வந்து இது பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோ. வீடியோ எல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுவீங்க எஃபெக்ட் என்னதில் நாங்கள் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வந்தோ இது விட உள்ளங்கட்டுறா த பெஸ்ட் ஜென்ரேஷன் அதாவது த பெஸ்ட் பீப்புள் இந்த ஹோல்டு அப்படிங்க நாங்கள் சூப்பராக இது என்ன அப்படின்னா நாங்கள் வந்து கால்குலேஷன் பித்து வீடியோஸ் எல்லாம் எத்தினிடுறத அந்த வீடியோவில் எல்லாம் நோடிவே எல்லா ஃபார்வேர்ட் பண்ணுவே டெஃபினட்டாக நாங்கள் வந்து ஒரு ஒள்ளிய ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் உருவாப்புறதுக்கு நாங்கள் வந்து காரணமாக இப்போதும் போனால் நாங்கள் எல்லா கையிண்டோ வீடியோ எல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுவே எல்லாக்க போய் சேரலே நாங்கள் எல்லா வந்து நாங்கள் பெஸ்ட்டாக வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிப்பிச்சு கூட குட் டைம் வந்து ஆல்வேஸ் வில் கம் அதுக்கு நாங்கள் ரெடியாக இப்போதும் போனால் நாங்கள் எயிண்டோ வீடியோ கூட 61 to 70 அதுக்கு நாங்கள் ஏன வெய்தா ஏன அது நோக்கி ஜோலி அடைதுன்னா நாங்கள் இருக்கிறதுனா நோடுவோம். நாங்கள் வீடியோ எல்லாவா நாங்கள் படுக ஜன எல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுறது உண்டோ நாங்கள் இன்னொருத்தருக்கோ எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேத்துனா எல்லாம் நோடலே. இங்கே T61 நாங்கள் ஏன இதில் நாங்கள் எல்லா கூட ஈஸியாக பழகக்கூடாது நாங்கள் கொட்டு பழகுவது நாங்கள் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்பது வந்து நாங்கள் கொட்டில் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடா நாங்கள் ஈஸியாக இதில் நாங்கள் ஈஸியாக கிரீடித்தை வந்துடுறது வரத்தோ நாங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்பது வரா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்போ ஏன் பண்ணுவதில் நாங்கள் மற்ற கொட்டு பழகுவதோ ஏவும் ஜோலி ஒன்று கொட்டேந்தில் நாங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடா ஈஸியாக இட் இஸ் ஏ கிரீடி இட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிரீடி வந்து விட்றம்போதோ இது வந்து ஜோலியை வீடியோ முடிவாக வந்து கிங் வந்து போட்டுற பற்றி தெரியுதா. நாங்கள் T62 ஏன் இதில் வந்து அந்த வருஷம் இப்போனே நாங்கள் வந்து ஆக்ஷன் எத்தக்கூடாது நாங்கள் வந்து அந்த முடிவே எத்தக்கூடாது அந்த முடிவத்தில் என்ன வந்தில் அது வந்து சில முடிவு வந்து நாங்கள் அதை ரிவெர்ட் பண்ணதே முடியாது அதை அந்த மாடிது மாடிது அது தப்பு 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 வந்து வந்துட்டுறேன் இதில் வந்து அப்பா வந்து தன்னை மாற்றி வந்து தன் அப்பா கூட காரிஸ்டான் சண்டாக்கிட்டு வைப்பினா இதில் அப்புறம் காரை கைது வைப்பேன் தன் அப்போ சத்துப்புனா ஆக்சுவலாக தன் அப்போ காரத்தை ஈசி பித்தனை அதை நம்ம அறியாத சண்டாக்கிட்டு வைப்பினா அது பார்த்தீங்கன்னா ஜோலி எய்தா ஆக அந்த வருஷத்தோக்கு அந்த முடிவத்தில் ஆ முடிவு நாங்கள் சரியாட்டம் தேக்க முடியாது அந்த சில பிரச்சனைகள் பிறக்கோ அது வந்து நாங்கள் எந்த முடிவெடுத்ததுக்கு வந்து அமைதி அந்த வருஷம் பந்தலையோ அது வந்து காற்று இதோ மறுச்சு முடிவெடுத்தது என்ன 63 T63 நாங்கள் ஏன இதில் நாங்கள் ஜொண்டாவுக்கு வந்து மரியாதை கொடுக்கும் அதாவது நாலேஜ் என்பதை விட வயசு தொகை எக்ஸ்பீரியன்ஸ் என்பது வந்து அப்புறம் இம்பார்ட்டண்ட்டோ நாங்கள் வந்து ஃபாதர் வந்து வயசாதவுக்கு வந்து எத்தனை மரியாதை கொடுக்கும்போது வீடியோ கேட்டத அந்த ஃபாதர் வந்து என்ன பண்ணுறதுக்கோ அந்த குழவே என்ன ஆளுதும் தும்பு சூனா ஆக நாங்கள் அறியாத பப்பனேக்கா ஆக தொட்ட மஞ்சள் போய் ஏன்னா இதில் இப்போ ஃபஸ்ட்டு குழவை காலி மாடணும் அங்கே நாங்கள் அதிக ஆள தும்பு சோந்தேகி வந்து ஐடியா ஆகினா ஆக தொட்டவுக்கு சார் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இடத ஐடியா இடத அவருக்கு எந்த நாங்கள் மரியாதையோ மதிப்பு கொட்டோ அவக்க ஏகோதுக்கா நாங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுதும் போதுனா வீடு செய்தா இதுலேருந்து தொட்டவுக்கு எல்லாருக்கு வந்து நாங்கள் ஏசக்கு மதிப்பு கொடுக்கும் போதுனா நாங்கள் அர்த்தம் அதுக்க வந்து மேலால் மாடாத அவள் கேட்குதுன்னு உள்ள கேத்து மாடாது போதுனா வீடியோ நாங்கள் எதை இதுனா நோடுவேன். T64 நாங்கள் என்ன இதில் நாங்கள் லைஃப்தான் வாழ்வது சரியாத வழி இதுவும் அதாவது அதாவது தேவரை வேண்டினே இப்போக்குக்க அப்புறம் கஷ்டப்படுறான் இது தேவரை வேண்டாத எல்லா ஜொல்லி மாடவுக்குக்க அவள் கஷ்டம் கம்மி அவள் லக்ஸுரி அனுபவிச்சிடறான் ஆக இது எதுவும் உள்ளதுன்னு அவக்க மற்றவக்க தேவர் வேண்டவக்க நீ தேவர் வேண்டி ஏன்னு பண்ணிதே நீ தேவர் வேண்டி நீ ஏன்னா விட்டா தந்து வந்து கிண்டல் பெற மாட்டேங்கிறா இதனோக நாங்கள் தேவர் வேண்டும் இருக்கிறதுல இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாங்கள் பேக்கான ரெடி பண்ணுறது மொத்தம் முக்கியம் இல்லை. T65 நாங்கள் என்ன வைக்கிறாந்தில் கொஞ்சம் கஷ்டமான டைம் பண்ணல ஆ டைம் வந்து அதுவும் பாஸ் ஆகி ஓரா அதே மாதிரி நம்பிக்கை மனசு தொடது அதாவது இதுதான் முடிவோ இந்த லைஃப் எண்ட் ஆகிவிட்டா நாங்கள் இன்னும் மாட முடியாது நினச்சாத டைமு கூட பாஸ் ஆகி நாங்கள் உள்ள எக்ஸாம் பண்ணுறா போதுன்னா நாங்கள் எந்த யோசனை பண்ணுறது அதுலேருந்து நாங்கள் என்ன பண்ணுவதில்லை நாங்கள் வந்து ராஜா வந்து சைன் இது வித் ஸ்டோரி பி தெரியுதா இது வந்து இதில் நாங்கள் கஷ்டமாக ஜாம் பப்பனே நாங்கள் எத்தனை வந்து பிஎம் பண்ணி நாங்கள் வந்து அமைதியாக பிப்பதோ அத்தம்னா வீடியோ கேட்கிறத இது நாங்கள் கரெக்டாக வீடியோ நீங்கள் நோடிவே
ಹಂಗೆ ಈ ಬ್ರೇಕ್ದು ಏನೇ ಏನಂದಲೇ ಈಗ ಒಂದು ಬ್ರೇಕು ಸ್ಮಾಲ್ ಬ್ರೇಕು ಈ ಬ್ರೇಕ್ದು ಏನೇ ಏನಂದಲೇ ನಂಗೆ ಬಂದು ನಂಗೆ ಸಮುದಾಯ ವಲಚಿಗ ದಾರದಾರಾಗ ಮುಖ್ಯತ್ವ ಕೊಡೋದು ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಆಡಿದೆಯೋ ಅವಕ್ಕೆಲ್ಲ ವೀಡಿಯೋ ನೋಡೋದು ನಂಗೆ ಫಸ್ಟ್ ನಂಗೆ ತಯಾರು ಮಾಡೋದು ನಂಗೊಂದು ಉಳ್ಳಿ ಜಾಮ್ ಬಂದಿಲ್ಲಂದಲೇ ಉಳ್ಳಿ ಜಾಮ್ಗೆ ನಂಗೆಲ್ಲ ತಯಾರಾಗ್ಬೋದು ಫಸ್ಟು ನಂಗೆ ತಯಾರಾಗತ್ತಾ ನಂಗೆ ಜಾಮ್ ಬಂದಲ್ಲಿ ನಂಗೆ ಅದು ವರ್ಕೌಟ್ ಆರ ನಂಗೆವೇ ರೆಡಿ ಇಲ್ಲದಲ್ಲೇ ಉಳ್ಳಿ ಜಾಮ್ ಬಂದಲ್ಲಿ ಕೂಡ ಅದನ್ನ ನಂಗೆ ಅಕ್ಸೆಪ್ಟ್ ಮಾಡೋದು ನಂಗೆ ವಲಿ ಇಲ್ಲದ ಬಿಟ್ರೆ ಅದರಿಂದ ನಂಗೆ ರೆಡಿ ಮಾಡೋದಾಗ ನಂಗೆ ಇನ್ಸ್ಪಿರೇಷ್ನಲ್ ಮೋಟಿವೇಶನ್ ವೀಡಿಯೋಕ್ಕೆ ಇತ್ತು ನಂಗೆಲ್ಲ ತಯಾರಾಯ್ತಲ್ಲ ಅದರಿಂದ ಅದು ಪಾಸಿಟಿವ್ ಎನರ್ಜಿ ನಂಗೆ ತಿಂದು ಹಾಕಿದೆ ಅಂದಲೇ ಆಟೋಮೆಟಿಕ್ ಅದು ಬಂದು ಡೆವಲಪ್ ಆರ ಅದು ಇಲ್ಲದೆ ಬರು ಒಳಗೆ ನಂಗೆ ವಿದೇ ಬೀರಿದೆ ಅಂದಲೇ ಅದು ವರ್ಕೌಟ್ ಆಗ ಅದರಿಂದ ನಂಗೆ ಏನು ಮಾಡೋದು ಅಂದಲೇ ಎಲ್ಲ ನಂಗೆ ಇನ್ಸ್ಪಿರೇಷನಲ್ ಮೋಟಿವೇಶನ್ ನೋಡಿ ನಂಗೆ ಆಲ್ಸ್ ಬಿ ರೆಡಿ ಟು ಅಕ್ಸೆಪ್ಟ್ ದ ಗುಡ್ ಟೈಮ್ಸ್ ಬಪ್ಪದು ನಂಗೆ ಅಕ್ಸೆಪ್ಟ್ ಮಾಡೋದು ರೆಡಿ ಆಗ್ಬೋದು ಪಾಸಿಟಿವ್ ಎನರ್ಜಿ ನಂಗೆ ಫೀಡ್ ಮಾಡೋಕ್ಕೂ ಈಸಿ ಅದಾದ್ರೆ ಮಕ್ಕಳು ಬಂದು ಪಾಸಿಟಿವ್ ಥಿಂಕ್ ಮಾಡೋದು ಅಪ್ಪ ಕಷ್ಟವಾಗಿ ಇಲ್ಲ ಅದು ಈಸಿತ ಅಲ್ಲಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅದು ಮಕ್ಕಳು ರೆಡಿ ಮಾಡೋದು ಕಷ್ಟ ಫಸ್ಟ್ ಅವ್ರು ರೆಡಿ ಮಾಡಿಬಿಟ್ಟಂದೆ ಆ ಪಾಸಿಟಿವ್ ಎನರ್ಜಿ ಆಟೋಮೆಟಿಕ್ಕಾಗಿ ನಂಗೆ ಡೆವಲಪ್ ಮಾಡಿ ನಂಗೆ ವರಂಗಲ ಸಮುದಾಯಕ್ಕೆ ನಂಗೆ ಮಕ್ಕಳು ಬಂದು ದ ಬೆಸ್ಟ್ ಪೀಪಲ್ ಆಫ್ ದ ಯೂನಿವರ್ಸ್ ಯೂನಿವರ್ಸ್ ಬಗ್ಗೆ ದ ನಂಗೆ ಅನ್ಡಿಸ್ಕೌಡ್ ಯೂನಿವರ್ಸ್ ಏನಂದ್ರೆ ಇದನ್ನ ಕಣ್ಣು ಮೊದಲೇ ಆಡದೆ ಅಲ್ಲಿ ನಂಗೆ ಅದು ಅರಿಯ ಏನಂಬುದು ಅರ್ಬೋದು ಮುಡಿ ಅಂತ ಮಗ ನೀವು ಈ ಜೋಲಿ ಆಡದೆ ಬರ್ತೆ ಅನ್ಡಿಸ್ಕೌಡ್ ಯೂನಿವರ್ಸ್ ಚಾನಲ್ ಆಡದೆ ಹಾಗಾಗಿ ಏನು ಮಾಡೋದಿಲ್ಲ ಈ ಜೋಲಿಯಲ್ಲೇ ನಂಗೆ ಕಪ್ಪದೊಂದಿಲ್ಲ ನಂಗೆ ಇದೆಲ್ಲ ಮೋಟಿವೇಶನ್ ಇನ್ಸ್ಪಿರೇಷನ್ ನೋಡಿ ನಂಗೆ ಫಸ್ಟ್ ರೆಡಿ ಮಾಡೋದು ನಂಗೆ ಸಮುದಾಯವೇ ರೆಡಿ ಆಗ್ಬೋದು ದೆನ್ ಗುಡ್ ಟೈಮ್ಸ್ ವೆನ್ ಕಮ್ಸ್ ನಂಗೆಲ್ಲ ಬಂದು ನಂಗೆ ಅಲ್ಲಿಗೆ ಅದು ಯೂಸ್ಫುಲ್ ಆಟ ಅನ್ನೋ ನಂಗೆ ಆಡ T66 ಇಂದ T70 ಗಟ್ಟ ಈಗ ಆಡುತ್ತೆ ನಂಗೆ ವೀಡಿಯೋ ನಂಗೆ ಬೇಕು ನೋಡೋ T66 ನಂಗೆ ಏನಂದ್ರೆ ನಂಗೆ ಈ ಒಳಗೆ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಒಳಗೆ ಓಪನೇ ನಂಗೆ ಕೂಡ ದಾರು ಒಪ್ಪೋದಿಲ್ಲ ನಂಗೆ ಮುಟ್ಟತ್ತೆ ಒಪ್ಪೋದು ಆಗ ನಂಗೆ ಅದು ಓಪದಾಗ ನಂಗೆ ರೆಡಿ ಆಗ್ಬೋದು ನಂಗೆ ಈಗವೇ ಬಂದು ಹಣ ಸಂಪಾದಿಸೋದು ಅದನ್ನ ಮಾಡೋದು ಅದನ್ನು ಪೇರಾಸಿ ಇಡ್ತು ಬಿಡ ನಂಗೆ ವೈಪಾಡು ತೊಂಡು ಅಂದೇ ಆ ಇನ್ನೂ ಹೋಗಲೆ ನಂಗೆ ಬಂದು ಅಡುತ್ತ ಜನ್ರೇಷನ್ಗೆ ಬೇಕಾದ ನಂಗೆ ಮನ ಇದನ್ನ ತಿಂಡಿ ಹೋಗೋಕು ನಂಗೆ ನೀ ಒಳ್ಳಂಗೆ ಹೋಗ್ಬೋದು ಇದನ್ನು ಈಗ ಇಡದೆ ಇದನ್ನ ಏನಂದರೆ ನಂಗೆ ಬುರ್ದ ಹಣ ಸಂಪಾದಿಸಿ ಹಣ ಸುತ್ತು ಹೋಗಿ ಇದ್ದು ಕಡೆಸಿಕೊಟ್ಟು ಇದ್ದುಟ್ಟು ನಂಗೆ ಅಡುತ್ತ ಜನ್ರೇಷನ್ಗೆ ಅಡುತ್ತ ಲೈಫ್ ಹೋಗ್ಬೋದಾಗ ನಂಗೆ ರೆಡಿಯಾಗದು ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ರೆ ಅಲ್ಲಿಗೆ ಒಂದು ಕಷ್ಟಪಟ್ಟು ಬಿಡ್ತಾರೆ ಅಂತ ಇದನ್ನು ಮುಡಿಯೋಕೆ ಇಡದೆ ನಂಗೆ T67 ಏನಂದ್ರೆ ಒಳಗೆ ಫಲ ಜೋಲಿ ಫಲ ಹೇಗಿರ ಅದನ್ನ ಬಿಟ್ಟು ನಂಗೆ ಕವಲ ಪಡ್ಕೊಡೋದು ನಂಗೆ ಮೀದು ನಂಗೆ ಏನೇನ ನಂಗೆ ಉಳ್ ಮನಸ್ಸು ಏನಾಗಿರ ನಂಗೆ ಆತ್ಮ ಏನಾಗಿರ ಅಂತ ಕೈಪತ್ತೆ ಇರ್ತು ಮತ್ತೊಬ್ಬ ಪ್ರತಿ ಕವಲ ಪಡ್ಕೊಡೋದು ಮಕ್ಕಳ ಬಂದು ಮಗಿಯಿಪ್ಪದು ಬಂದು ಅಪ್ಪರ ಕಷ್ಟ ನಾವು ದೇವರವೇ ಮಗಿಚಿಬಿಡೋಕು ಅಲ್ಲಿ ಮಕ್ಕಳ ಬಂದು ಮಗಿಚೋದೇ ಮುಡಿಯ ಮಗಿಚೋದು ಎ ಪಿ ಮಾಡೋದೇ ಮುಡಿಯ ಅವಾಗ ಬಂದು ಒಂದೇ ಇಲ್ಲ ಅದನ್ನೇ ಹೇಗಿರ ಅದನ್ನೆಲ್ಲ ಮಾತಿ ಹಿಂಡೆ ಇದ್ದಾರೆ ಒಳ್ಳಂಗಿದ್ದಲ್ಲ ಒಳ್ಳಂಗಿಲ್ಲದಿಲ್ಲ ಇದ್ದಾರೆ ಒಳ್ಳಂಗಿದ್ದಲ್ಲ ಒಳ್ಳೆದಿದ್ದಾರ ಅದು ಮತ್ತೊಬ್ಬರ ಪ್ರತಿ ಕವಲ ಪಡಾದೆ ನಿಂಗೆ ಮತ್ತೆ ನೆಂಚೆ ಒಳಂಗ ಹೋಗ್ಬೋದು ಅಂತ ಹೇಗಿದ್ರೆ T68 ನನಗೆ ಏನಂದ್ರೆ ಒಬ್ಬನ ಮೊದಲೇ ನಂಗೆ ಮಿತ್ತ ಇದ್ದಾನ ಈ ಮಿತ್ತಮಕ್ ಮಂಚ ಅಂದ್ರೆ ಮದಿಪಾಕ್ ಕೊಡೋದು ಒಬ್ಬೊಬ್ಬನು ಅವ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಬಂದು ನಂಗೆ ದಪ್ಪ ನೆಂಚಿಟ್ಟು ನಂಗೆ ಒಂದು ಕೋಪದಾಗ ಒಂದು ಮುಡಿವೆತ್ತಿ ಇವಾಗ ಮುನ್ ಪ್ರೀ ಜಡ್ಜ್ಮೆಂಟ್ಸ್ ಮುನ್ಕೂಟಿ ನಂಗೆ ಇತ್ತೀಚಿನ ದಿನ ಬಂದು ಒಂದು ಮುಡಿ ಎತ್ತಾಕೊಳ್ತಾಯಿದೆ ನಂಗೆ ಮುಂದೆ ಎಲ್ಲ ಒಂದು ಸಮಾಧಾನವನ್ನು ನೋಡಿ ಒಂದು ಕೋಪದ ಇಲ್ಲದ ನಾರ್ಮಲ್ ಮೈಂಡ್ದು ನೋಡಲೆ ನಂಗೆ ನೆರಿಗೆ ಪುರಿದಿರ ನೆರಿಗೆ ಅರಿಯಾಕೊಂಬುದನ್ನು ನಂಗೆ ಹೇಗಿಡದೆ ಎದುಗೋ ಒಂದು ತಪ್ಪು ಮಾಡಿಟ್ಟು ಅದರಿಂದ ನಂಗೆ ಅದನ್ನು ವರ್ತ ಪಡೋದಕ್ಕೆ ಅಪ್ಪ ಕಷ್ಟಪಡೋದು ಬಿಡ್ತಾನ ಅಂತ ಹೇಗಿಡದೆ ನಂಗೆ T69 ಏನಂದ್ರೆ ವಾಳ್ಕೆಯಲ್ಲಿ ಕಸಪಾನ ಉಣ್ಮೆ ಅದಾವುದು ನಂಗೆ ಒಂದು ಬೈ ವಾಂಗೋದು ಅಂಬುದು ಬಂದು ಒಂದು ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಬಂದಿತ್ತಂದಲೆ ಅದನ್ನೋಗೆ ಎರಡಾಗೂ ಲಾಸು ಅದು ನಂಗೆ ಬೈ ವಾಂಗದಲ್ಲಿಯೋ ನಂಗೆ ಒಂದು ತಪ್ಪು ಮಾಡಿಬಿಟ್ಲೆ ಅದನ್ನು ಮನ್ನಿಚಿ ಬಿಡೋಕ್ಕೋ ಅಲ್ಲ ಅಲ್ಲಿ ಮನಸ್ಸು ಮರಪದ ಮುಡಿ ಅದು ಭಯಂಕರ ಅದನ್ನ ಎಫೆಕ್ಟ್ ಬಂದು ಅದು ಮನಸ್ಸು ಅಟ್ಟುಂಡೆ ಅಟ್ಟ ಸಾವನ ಕಟ್ಟುವುದು ಅಟ್ಟತ್ತೆ ಇರ್ತು ಅದನ್ನು ಮರಪದೇ ಮುಡಿ ಆತಂದ್ರೆ ಇದನ್ನೋಗಿ ಹೇಗಿಡದೆ ಅದನ್ನು ಬೈ ವಾಂಗೋದು ರಿವೆಂಜ್ ಇತ್ತು ಅದನ್ನು ಬಂದು ನಂಗೆ ಬಿಯ ಕೊಡೋದು ಮನಸ್ಸು ಬಿತ್ತು ಅದನ್ನು ಕಷ್ಟಪಡ್ಕೊಡೋದು ಅಂಬುದು ನಂಗೆ T70 ಏನಿದೆ ಅಂದರೆ ಮನ ಮೀದಿ ಪೀಸ್ ಆಫ್ ಮೈಂಡ್ ಎಂಬುದನ್ನು ನಂಗೆ ದಾರು ನಂಗೆ ತಪ್ಪದು ಮುಡಿಯ ನಂಗವೇ ನಂಗೋಸಂತ ತೋರ್ತಿರ್ತೋ ಒರಾಸೊಂದು ದಾರು ನಂಗೆ ತಪ್ಪದು ಮುಡಿಯ ಅಮಿದಿಯಾನ ಪಾದಿ ಬಂದು ನಂಗೆ ತ ಕಳೆದು ಒಪ್ಪೋದು ನಂಗೆ ಬಂದು ಮತ್ತವಕರ ನಂಗೆ ಸ್ವಾಮಿಯವರು ಇಟ್ಟನೆ ಅಲ್ಲಿಗೆ ಒಬ್ಬನೇ ಏನೇ ಅಲ್ಲಿಗೆ ಮನ ಮೀದಿ ಸಿಕ್ಕಿಬಿಟ್ಟೆ ಅಂದರೆ ಅದು ಸಿಕ್ಕ ನಂಗವೇ ಅಂತ ನಂಗೆ ಕಳಬೋದು ನಂಗೆ ಅದನ್ನು ಎತ್ತ ಮಾಡೋದು ನಂಗೆ ತೋಸನ್ ಮಾಡಿ ಮೈಂಡ್ಗೋಸ್ಕರ ಅಮಿದಿ ಸಮಾಧಾನ ಎತ್ತಿ ಬಂದು ನಿರಿಯ ವೀಡಿಯೋಸ್ ನೋಡಿ ನಿರಿಯ ಮೋಟಿವೇಶನ್ ನೋಡಿ ನಂಗೆ ತ ನಂಗೆ ಅದು ರೆಡಿ ಮಾಡೋದು ತರ್ತು ಮತ್ತೊಬ್ಬ ದಾರು ನಂಗೆ ತಪ್ಪದು ಮುಡಿಯ ಅಂಬುದನ್ನು ಈ T70 ನಂಗೆ ಒಂದು ತುರವಿ ಒಂದು ಅಣಗಾರ ಎರಡು ಬಿತ್ತು ಈ ಸ್ಟೋರಿ ಹೀಗಿಡದೆ ಇದನ್ನೋಗಿ ಬಂದು ಮನ ಮೀದಿ ಎಂಬುದು ಬಂದು ಎಲ್ಲ ಸಾರಿ ಅಡದೆ ಅದನ್ನು ಬಂದು ನಂಗೆ ನಂಗವೇ ಕಂಡುಹಿಡಿತು ನಂಗೆ ಅದನ್ನು ಸರಿ ಮಾಡಿ ಒಪ್ಪದು ಎಂಬುದು ಇದು ನೋಡಿ ಜೋಡಿ ಕನ್ಕ್ಲೂಷನ್ದಾಗ ನಂಗೆ ಏನೇನಂದ್ರೆ ನಂಗೆ ಸಮುದಾಯವ
அடுத்த ஜென்ரேஷன் தொகையோ அடுத்த ஜென்ரேஷன்ஸ் தொகையோ எத்தனை எழுதும்போதோ ஈக நங்க மனசு இப்போ என்னதோ தடதே ஆ எண்ணவை பந்தோ நான் கண்டிப்பாக டெவலப் மாடி சேஞ்ச் மாடி கரெக்டாக டைரக்ஷன் வச்சுன்னு வளர்த்தா அடுத்த நாங்கள் அடுத்த ஜென்ரேஷன் வந்து உள்ளங்கட்டாமல் நங்களுடைய கருத்தோ அதுதான் நாங்கள் எல்லா வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் நாங்கள் வந்து நாங்கள் சமுதாயம் வந்து கொஞ்சம் கரெக்டாக மாடி இதனால அதுதான் நாங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீட் மாடி நாங்கள் எல்லாம் பாசிட்டிவ் திங்க் மாடி தந்தில நாங்கள் எல்லாம் உள்ளங்கட்டினாமல் நெஞ்சில் நாங்கள் அடுத்த ஜென்ரேஷன் உள்ளங்கட்டும்போதோ நாங்கள் கண்டிப்பாகினா இட் இஸ் ஷுவர் ஃபேக்டோ இது நாங்கள் ஸ்டார்ட் அப் நன்றி வணக்கம் இவ்வீடியோவை முடிச்சுன்னா தேங்க்யூ.